சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, உங்களுக்கு இந்த ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கணும். என்ன ஆசை அப்படின்னா, எதிர்காலத்துல நான் உயர்ந்த பதவி அடையணும் அப்படிங்கிற இந்த ஒரு ஆசை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கான முயற்சியை மட்டும்தான் செய்யணும், வேற எந்த ஆசையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் பாபா. மேலும் பரம்பிதா பரமாத்மா கிட்ட இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மனிதர்களுக்கும் தெரியறது இல்ல. சுகத்தையும் அவர்தான் கொடுக்கறாரு, துக்கத்தையும் அவர்தான் கொடுக்கறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சிவபாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் யாருக்குமே துக்கம் கொடுக்கறது கிடையாது, நான் சுகத்தை மட்டும்தான் கொடுக்கறேன். உங்களுக்கு சுகதாமம் மற்றும் சாந்தி தாமம் போறதுக்கான உயர்ந்த வழியை நான் காட்டுறேன். அந்த வழிப்படி நடக்கிறது உங்களுடைய வேலை. மேலும் உங்க வாழ்க்கையில தொழில நஷ்டம் ஏற்படுது, துக்கம் வருது, வியாதி வருது, துன்பம் வருது, இது எல்லாமே உங்களுடைய கர்மத்தினுடைய கணக்குனால வருது. இதை ஒவ்வொருத்தருமே வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் உங்களுக்கு உயர்ந்த வழியை காட்டுற, அந்த உயர்ந்த வழிப்படி நீங்க நடக்கிறது தான் உங்களுடைய வேலை. அப்பதான் நீங்க தூய்மையாக ஆக முடியும் அப்படிங்கிறார் பாபா. மேலும் பாபா இன்னைக்கு இரண்டு விஷயத்த நமக்கு நினைவுபடுத்துறார். ஒண்ணு, நம்ம உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா தூய்மையாக கண்டிப்பாக நம்ம மாறணும், யோகத்துல இருக்கணும். யோகத்துல இருந்தாதான் அதனுடைய தாக்கம் முழு நாளும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார் பாபா. மேலும் நீங்க ஒவ்வொருத்தருமே ஸ்ரீமத் படி கண்டிப்பாக நடக்கணும், உங்களுக்குள்ளார ரொம்ப இனிமையானவர்களாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பாபாவுனுடைய பேரு, சத்குருனுடைய பேரு கெட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. இது போல நம்ம பாப்தாதாவுனுடைய பேரையும் சத்குருனுடைய பேரையும் கெடுக்கிற மாதிரி நம்மளுடைய செயல்கள் இருக்கக்கூடாது. பிகேஎஸ் நாம ஒவ்வொருத்தரும் ரொம்ப இனிமையானவர்களா நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறாரு பாபா. மேலும் பாபா இன்னைக்கு ஒரு விஷயத்த நினைவுபடுத்துறாங்க, அமிர்த வேலை எழுந்து, அதாவது வழக்கமா உங்களுடைய வேலைகளை நீங்க செய்யுங்க, ஆனா அமிர்த வேலை எந்திரிச்சு பாபா கிட்ட இந்த மாதிரி இனிமையாக பேசுங்க. பாபா, நீங்க எவ்வளவு அதிசயத்தை செய்திருக்கீங்க, 21 பிறவிக்கு சொர்க்கத்தினுடைய அரச பாக்கியத்தையே நீங்க எங்களுக்கு கொடுக்கறீங்க, எவ்வளவு உயர்ந்த விஷயம் இது, கண்டிப்பா நாங்க உங்களுக்கு பலியாவோம் அப்படின்னு பாபா கிட்ட ரொம்ப இனிமையான விஷயங்களை பேசுங்க. இந்த வார்த்தைகள் கூட உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரணும், வெறும் சும்மா வார்த்தைகளா வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சோ இது போல நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க. வாங்க இன்னைக்கு முரளிய நாம கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 9/2/2023 காலை முரளி, பாப் தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, இந்த பழைய உலகில் மற்ற எந்த ஆசையும் வைக்காமல் எதிர்கால உயர்ந்த பதவி பெறுவதற்கு மோகமற்றவர்களாக மாறுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள், பவித்திரமாக இருங்கள். கேள்வி: தந்தை எந்த நேரான எளிய வழியை சொல்கிறார்? எந்த விஷயத்தோடு தந்தைக்கு தொடர்பு இல்லை? தந்தை எந்த நேரான எளிய வழியை சொல்கிறார்? எந்த விஷயத்தோடு தந்தைக்கு தொடர்பு இல்லை? பதில்: குழந்தைகளே, தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் பவித்திரமாக இருங்கள் என்று சொல்லி தந்தை குழந்தைகளுக்கு சாந்தி தாமம் சுகதாமம் போவதற்கான நேரான வழியை சொல்கிறார். மற்றபடி உங்கள் முன்னால் ஏதாவது விபத்து வந்தால், துக்கம் அல்லது வியாதி வந்தால், தொழில் திவாலானால், தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால், இவை அனைத்தும் உங்கள் சொந்த கர்மத்தின் கணக்கு. அவற்றோடு தந்தைக்கு எந்த தொடர்பும் இல்லை. தந்தை யுக்தி சொல்கிறார், கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவது ஒவ்வொரு குழந்தையின் வேலை. மற்றும் ஒரு கேள்வி: ஒரு சில குழந்தைகள் எந்த ஒரு காரணத்தால் சேவைக்கு தகுதி பெறுவதில்லை? பதில்: ஃபெமிலியாரிட்டியின் லேசான போதை இருக்கிறது, அதாவது பேரு புகழின் லேசான போதை இருக்கிறது. உள்ளே மாயாவின் புழு ஏற்படுகிறது. இந்த காரணத்தால் சேவைக்கு தகுதி பெற முடிவதில்லை. பாடல்:
கவலையான உலகம் சென்று விட்டது. ஓம் சாந்தி. மகிழ்ச்சி மற்றும் கவலை. இப்போது இருப்பது இராவணராஜ்யம். இராவணராஜ்யம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. கவலை எப்போது ஏற்படுகிறது, மகிழ்ச்சி எப்போது ஏற்படுகிறது என்பதை தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இந்த இராவண ராஜ்யத்தில் கவலையும் இருக்கிறது, மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஒரு நேரம் மகிழ்ச்சி இருக்கிறது, மறுநேரம் கவலை இருக்கிறது. குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், குழந்தை இறந்தால் கவலைப்படுகின்றார்கள். இங்குள்ள சுகம் காக்கையின் எச்சம் போன்றது என்று சந்நியாசிகளும் சொல்கிறார்கள். அதனால் இதை கவலையின் உலகம் என்று நிச்சயம் சொல்வார்கள் தானே. இருந்தும் அங்கே சதா சுகமாக கவலையின் பெயர் அடையாளமே இல்லாமல் இருந்திருப்பதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருந்தது சத்தியகம் அப்படின்னு அந்த சன்னியாசிகளுக்கு தெரியவே தெரியாது. அங்க சுகத்திலையும் சுகமாக இருந்தது அப்படின்னு சன்னியாசிகளுக்கு தெரியாது. அதனாலதான் இந்த உலகத்தினுடைய சுகம் காக்கை எச்சலுக்கு சமமானது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சத்தியுகத்தில் இருக்கிறது. உண்மையில் இப்போது இரவாக இருக்கிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். துக்கத்தில் இருப்பது இரவு என்று சொல்லப்படுகிறது. இதை இராவணனின் இரவு என்று சொல்கிறார்கள். இராவணன் வருவதால் பக்தி ஆரம்பமாகிறது, விகாரம் ஆரம்பமாகிறது. நாம் சதா மகிழ்ச்சி இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். குழந்தைகளே, எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். மற்ற எந்த ஆசையும் வைக்கக்கூடாது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்பதும் குழந்தைகளுக்கு தெரியவில்லை. அதை தந்தையே வந்து சொல்கிறார். இல்லை, இறைவன்கிட்டேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்லை. அதனால் அவரே வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பது உலகத்திற்கு தெரியாது. துக்கத்தையும் சுகத்தையும் அவரே கொடுக்கின்றார் என்று நினைக்கிறார்கள். சதா சுகத்தை கொடுப்பதற்கு நான் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் எப்பயுமே சுகம் கொடுக்க தான் நான் வரேங்கிறார் பாபா. நீங்கள் ஸ்ரீமத் படி மட்டும் நடக்க வேண்டும். நான் உங்களுக்கு சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் வழியை சொல்ல வந்திருக்கிறேன். அந்த வழியில் செல்வது உங்கள் வேலை. மற்ற என்ன சங்கடம் உங்கள் முன்னால் வருகிறது? முழு உலகமும் சங்கடத்தில் இருக்கிறது. நான் நேரான எளிய வழியை சொல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அது மிக எளிதாக இருக்கிறது. மற்றபடி எந்த விபத்துகளின் சங்கடம் வருகிறதோ, துக்கம் வருகிறதோ, வியாதி போன்றவை வருகிறதோ, தொழில் திவாலாகிறதோ, இவை அனைத்தும் உங்கள் கர்மத்தின் கணக்கு. அதை ஒவ்வொருவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். இவற்றோடு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. இந்த நேரமும் ஒருவர் அப்படி பாவம் செய்தால் துக்கத்தை அனுபவிக்க வேண்டும். நானோ உங்களுக்கு வழியை சொல்ல வந்திருக்கிறேன். தந்தை, என்னை நினைவு செய்யுங்கள் என்பது எனது கட்டளை. ஏனென்றால் திரும்பி போக வேண்டும். நீங்கள் ஆத்மா வீட்டுக்கு போகணும். அதுக்கான வழியை நான் இப்போ காட்டுறேன். அந்த வழிப்படி நடங்க. மற்றபடி சண்டை சச்சரவுகளில் முழு ஆயுளையும் இழந்தீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் தூய்மையாக இருங்கள் என நான் நேரான வழியை சொல்கிறேன். எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான யுக்தியையும் நான் சொல்கிறேன். மற்றபடி தலையில் அடித்துக் கொள்வது, முயற்சி செய்வது உங்கள் வேலை. இந்த எல்லா கர்ம பந்தனங்களும் குழந்தைகள் உங்களிடம் இருக்கின்றன. இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். பெண்ணுக்கு கணவர் மீது, குழந்தைகள் மீது மோகம் அதிகம் இருப்பது தந்தைக்கு தெரியும். அதிலிருந்து விடுபட வேண்டும், மோகமற்றவர் ஆக வேண்டும்.
இது குழந்தைகளின் வேலை இல்லையா? பாபா நமக்கு வழிதான் சொல்லி கொடுக்க முடியும். மோகம் அற்றவர்களா மாறுறது, பற்றதுல இருந்து விலகிறது, அது நம்மளுடைய வேலை அப்படிங்கிறார் பாபா. தந்தை இரண்டு விஷயங்களை மட்டும் சொல்கிறார். முழுமையாக ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் ஒன்று பவித்திரமாக நிச்சயம் இருக்க வேண்டும், இரண்டாவது யோகத்தில் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தில் உங்களோடு ஒருவர் சண்டை போட்டால் அது உங்கள் கர்மத்தின் கணக்கு வழக்கு, மற்றபடி நீங்கள் பவித்திரமாக இருங்கள், அதற்கு அரசாங்கமும் தடை போட முடியாது, நீங்கள் வீடு வாசலை விடக்கூடாது என்று தந்தை வழி சொல்கிறார். எல்லறத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக இருக்க வேண்டும், யோகத்தில் இருக்க வேண்டும். பவித்திரமாக இருப்பது மிக கடினம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட அறிவுரையை யாரும் எப்போதும் கொடுக்கவில்லை. குடும்பத்தில் இருந்துகிட்டே தூய்மையான வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரையை உலகத்தில் வேறு யாருமே கொடுக்கல. தூய்மையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தானே சாது சன்னியாசிகள் எல்லாருமே காட்டுக்கு போனாங்க. ஆனால் பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு? குடும்பத்தை விடக்கூடாது, குடும்பத்தில் இருந்துகிட்டே நீங்கள் யோக சக்தியினால தூய்மையாக இருங்க அப்படிங்கிறார் பாபா. எத்தனையோ பேர் பிரம்மச்சரிகளாக இருக்கிறார்கள், எனினும் இல்லறத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக இருக்க வேண்டும் என்பது இங்கே உள்ள சட்டம். குமாரி பவித்திரமாகவே இருக்கிறார், அவருக்கு இது மிக எளிது. பவித்திரமாகவே இருக்க வேண்டும், இல்லறத்திற்கு போகாதீர்கள், இதற்கு தைரியம் மட்டும் வேண்டும். நாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்ற பவித்திரமாக இருக்க விரும்புகிறோம், இதில் பாரதத்திற்கே நன்மை என்று நீங்கள் சொல்ல முடியும். பவித்திரத்தின் ஆஸ்தி எங்களுக்கு கிடைக்கும், இது ஆஸ்தி பெறுவதற்கான விஷயம். சத்தியுகத்தில் பவித்திர உலகமே இருந்தது, சத்தியுகம் தூய்மையான உலகமாக இருந்தது. சங்கம யுகத்தில் யார் பவித்திரமாக மாறுகிறார்களோ அவர்களே பவித்திர உலகத்திற்கு எஜமானர் ஆவார்கள். இதில் எல்லோரும் எப்படி பவித்திரம் ஆவார்கள், எல்லாருமே எப்படி தூய்மையாவார்கள் என முழு உலகத்திற்கான கேள்வியே இங்கு இல்லை. இப்பொழுது எல்லோருக்கும் கணக்கு வழக்கு தீர்க்கும் நேரம் இது. எல்லாருடைய கணக்கு வழக்கு தீரக்கூடிய நேரம் இது. இப்போது எல்லோரும் கணக்கு வழக்கு தீர்த்துவிட்டு திரும்பி போக வேண்டும். எல்லோரும் வந்து ஞானத்தை பெறமாட்டார்கள், அதனால் எல்லாரும் எப்போ தூய்மை ஆகிறது அப்படின்னு கேள்வியை நம்ம எழுப்ப முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஞானத்தை அடைய மாட்டாங்க. கடைசியில் எல்லாருமே பாபா வந்து தூய்மை ஆக்கிடுவார், எல்லாருமே போயிடுவாங்க. யார் சகஜ ராஜயோகத்தை கற்பார்களோ அவர்களே ஆஸ்தி பெறுவார்கள். முழு உலகம் என்ன, முழு பாரதமும் இந்த ஞானத்தை கேட்டு தாரணை செய்ய முடியாது அப்படிங்கிறார் பாபா. மற்றபடி ஏதாவது தகராறு இருந்தால் அதை குழந்தைகள் நீங்கள் யோக பலத்தால் அகற்ற வேண்டும். பாக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை யோக பலத்தினால் நீங்கள் தான் அதை தீர்த்து கொள்ளணும். யாருக்கு கொஞ்சம் பற்று இருக்குமோ, மோகமற்றவராக மாறவில்லையோ அவர் அடி வாங்க வேண்டும். பற்று இருக்கிறதுனால அந்த வலிமை இல்லை. ஒரு கோபிகை அதிகமாக கண்ணீர் வடிக்கிறார் என்று தந்தையிடம் செய்தி வந்தது. எனினும் அழுவதால் என்னவாகும்? தந்தை அதிகமான யுக்திகளை சொல்லியிருக்கிறார். அதிலிருந்து விடுபடுறதுக்காக நிறைய யுக்திகளை நான் சொல்லியிருக்கேன், அழறதுனால என்ன ஆகுதுங்கிறார் பாபா. நான் பவித்திரமாக இருக்க விரும்புகிறேன், மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கணவனிடம் சொல்லுங்கள். யுக்தியால் தன்னை விடுவித்துக் கொள்ளுங்கள், முடியும் உங்களால். எனினும் முதலில் தன் உள்ளத்தில் பற்று முறிய வேண்டும். இல்லையா, நம்மளை விடுவிச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய உள்ளத்தில் அந்த பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார். எனினும் முதலில் தன் உள்ளத்தின் பற்று முறிய வேண்டும். தாய்மார்களுக்கு கணவர் மற்றும் குழந்தைகளின் மீது அதிக மோகம் இருக்கிறது. பின்னர் யாராவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாபா சொல்றாரு,
நீங்க மோகம் வச்சுட்டு யாராவது என்னை விடுவீங்களே விடுவீங்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனினும் இதில் கத்துவதற்கு அல்லது அழுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்க முதல்ல மோகத்தை வெல்லுங்கிறார் பாப்பா. இது புரிந்து கொள்ளும் விஷயம். ஒருவர் நல்ல மனிதரின் மனைவியாக இருக்கிறார், குழந்தைகளும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த கடைசி பிறவியில் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக இருந்து காட்டுங்கள் என்று தந்தை சொல்வார். அவங்களுக்கும் அப்படிதான் சொல்லுவார். அதனால் கணவருக்கு புரிய வைத்து வசப்படுத்த வேண்டும், இல்லையென்றால் பதில் சொல்ல வேண்டும். எனினும் எப்போது மோகமற்றவர் ஆக முடியுமோ அப்போதே அது நடக்கும். எப்போ அவங்களை நம்மளுடைய வசத்துல கொண்டு வர முடியும், ஞானத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா, நம்ம முதல்ல மோகமற்றவர் ஆனாதான் அது முடியுங்கிறார் பாபா. ஒருவர் விரும்பினால் ஒரு நொடியில் மோகமற்றவர் ஆக முடியும், இல்லையென்றால் வாழ்நாள் முழுவதும் ஆக முடியாது. பலர் விட்டுவிட்டு பிறகும் பற்று நீங்குவதில்லை, விட்டுட்டு வந்துடுறாங்க ஆனா கூட பற்று போறதில்லைங்கிறார் பாபா. பின்னர் மோக கயிறு சென்று கொண்டே இருக்கிறது, அதனால் அந்த மனநிலை இருப்பதில்லை. எனவே முதலில் மோகமற்றவராக மாறுங்கள் என்று தந்தை சொல்கிறார். மற்றபடி நீங்கள் உங்கள் செயல்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் தந்தை என்ன செய்வார்? அனைவருக்கும் ஒரு வழியே இருக்கிறது, நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும். ஒருவேளை பவித்திரமாக இருக்க விடவில்லை என்றால் உங்கள் காலில் நில்லுங்கள், ஏதாவது ஒரு வேலை செய்யுங்கள். இங்கே உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக வீட்டை விட்டுவிட்டு வந்த பிறகு பிராமண குலத்தில் இருந்து கொண்டே ஏதாவது ஃபெமிலியாரிட்டியில் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. பேரு புகழில், வேறு மனிதர்களுடைய உருவத்துல போய் சிக்கிக்கொள்ளணும் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறார். அப்படியும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஃபெமிலியாரிட்டியின் லேசான போதை இருக்கிறது, பேரு புகழனுடைய போதை இருக்கு. அவர்களின் மனநிலை உயர்வதில்லை, சேவைக்கு தகுதி பெறுவதில்லை. ஏனென்றால் உள்ளே புழு வைத்திருக்கிறது, புழு அரிச்சுக்கிட்டே இருக்கு உள்ள. மாயா விடுவதில்லை பாபா. மாயாவின் புயல் அதிகமாக வீசுகிறது என்று எழுதுகிறார்கள். அப்படியானால் நிச்சயம் லேசான போதை வந்திருக்கும் பாபா சொல்றார். மாயாவுடைய புயல் நிறைய வருது பாபா, என்ன செய்யறது பாபா? என்ன சொல்றாரு? உங்களுடைய மனசுலையும் அந்த லேசான போதை இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட மாயா வந்து வருதுங்கிறார் பாபா. இங்கே தாமரை மலரை போல இருக்க வேண்டும், வாடி போவதற்கான விஷயமே இல்லை. எல்லோருக்கும் அவரவர் கர்ம பந்தனம் இருக்கிறது, அதனால் மருந்தும் வெவ்வேறாக இருக்கிறது. ஒருவர் சம்பாதிப்பதற்காக கேட்கிறார், பாபா அவருடைய கணக்கை பார்த்து அறிவுரை சொல்கிறார். சிலரது தொழில் அப்படி இருக்கிறது, அவர்களால் பாவம் செய்யாமல் சரீர நிர்வாகம் நடக்க முடியாது. இந்த காலத்தில் நேரமே அப்படி இருக்கிறது. ஒருவரிடம் அதிக பைசா இருந்தால் பாவம் செய்வதற்கு அவசியமில்லை, அமைதியாக அமர்ந்து யோகத்தின் வருமானத்தை சம்பாதியுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆனால் வேலை செய்வதற்கு முன்பாக அறிவுரை பெற வேண்டும். பாபா கிட்ட நம்ம ஸ்ரீமத்து கேட்டுட்டு பாபா இந்த பிசினஸ் பண்ணலாமா, இந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு பாபா கிட்ட கேட்டுட்டு நீங்க செய்யுங்க. அதற்காக வேலை செய்த பிறகு நான் சிக்கிக்கொண்டேன், என்ன செய்வது என்று கேட்கக்கூடாது. தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை செல்வம் அதிகமாக இருந்தால் அமைதியாக அமர்ந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுங்கள். வேலை தொழிலின் பிரச்சனையை விடுங்கள். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பது அவசியம். உங்களுக்குள் மிக இனிமையாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் பாப் தாதாவின் பெயரை கெடுப்பீர்கள். பாப் தாதா மற்றும் சத்குருவின் பெயரை கெடுப்பவர்கள் உயர்ந்த நிலை பெற முடியாது. சட்டத்தை உங்கள் கையில் எடுக்கக்கூடாது,
இல்லை என்றால் ஈஸ்வரிய குலத்திலும் இப்படி குழந்தைகள் இருப்பார்களா என்ன என்று கேட்பார்கள் இல்லையா. பி கேஸ், நமக்குள்ளார நம்ம ஒருத்தர் ஒருத்தரை பிரச்சனை பண்ணிக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடியவங்க என்ன கேட்பாங்க, இந்த ஈஸ்வரிய குடும்பத்துல கூட இப்படி கூடமா இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா. அதான் பாபா சொல்றாங்க, இந்த ஈஸ்வரிய குலத்துல இப்படி கூட குழந்தைங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா நீங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களை அரசர்களின் அரசராக சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகிறீர்கள். நாங்கள் உங்கள் ஸ்ரீமத் படி நிச்சயம் நடப்போம். நாங்கள் அசுர வழியில் நடக்க மாட்டோம் என்று பேசுங்கள். தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் அவரிடம் நிச்சயம் பழைய அசுர சமஸ்காரம் இருக்கிறது என்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். இவர் என்ன சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை பெறுவார் அப்படின்னு பாபா நினைப்பார். உங்கள் நடத்தையை நீங்கள் பாருங்கள். இல்லையென்றால் குழந்தைகள் உங்களை போன்ற பாக்கியசாலிகள் முழு உலகிலும் யாருமே இல்லை அப்படிங்கிறார். அவ்வளோ உயர்ந்த பாக்கியசாலி, ஏன்னா இறைவனே வந்து நமக்கு வழி சொல்லி கொடுக்குறார் இல்லையா. சொந்த குழந்தையாக மாறுங்கள் என்று தந்தை சொல்வார். அப்படி நடத்த இருக்க வேண்டும். அதை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். குழந்தைகளை எப்படி துக்கத்திலிருந்து விடுவித்து உயர்ந்த பதவி பெற வைப்பது என்று குழந்தைகளை பற்றிய கவலை தந்தைக்கு அதிகம் இருக்கிறது. நம்மளை பற்றி பாபா கவலைப்பட்டுட்டே இருக்கிறார். அதற்கான முயற்சியை நம்ம செய்யணும் இல்லையா. பகலில் உங்கள் வழக்கமான தொழில்களை நன்றாக செய்யுங்கள். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பாபா நீங்கள் அதிசயத்தை செய்கிறீர்கள். 21 ஜென்மங்களுக்கு சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை கொடுக்கின்றீர்கள். நாங்கள் உங்களிடம் பலியாவோம் என்று தந்தையோடு மிக இனிமையாக பேச வேண்டும். அதனால் பலியாக வேண்டும். சும்மா சொல்லக்கூடாது என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஏதோ பாபா சொல்லிட்டாரே அப்படின்னு பேச்சுக்காக நம்ம உட்கார்ந்து மந்திர மாதிரி சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து உண்மையிலேயே வரணுங்கிறார் பாபா. எவ்வளவு நேரம் நினைவில் இருப்பீர்களோ அதன் தாக்கம் நாள் முழுவதும் இருக்கும். பல பீகேக்கள் காலையில் எழுவதில்லை. அமிர்த வேலையில நம்ம எந்திரிச்சு எந்த அளவுக்கு நினைவு செய்யறோமோ அதனுடைய தாக்கம் முழு நாளும் இருக்குங்கிறார் பாபா. பாபா சொல்றாங்க, சில பீகேகள் காலையில் எழுவதில்லை, அதனால் அந்த தாரணையும் ஏற்படுவதில்லை. காலையில் எழும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் பின்னர் எப்படி சர்வீசபிள் ஆகிறீர்கள் என்பதை பாருங்கள். யாருக்கு சேவையின் மீது ஆர்வம் இருக்குமோ அவர் எங்கு வேண்டுமானாலும் சேவை செய்வார். திட்டு கிடைக்கவே செய்யும். 100 ஒருவர் வருவார். இதற்கு வெட்கப்படக்கூடாது. எங்கே பார்த்தாலும் சேவை இருக்கிறது, செய்பவர் மட்டும் வேண்டும். பாபா யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். போதை இருக்க வேண்டும். மற்ற எல்லா போதைகளிலும் நஷ்டமே இருக்கிறது. இங்கே நீங்கள் அந்த போதை இல்லாமல் நரனிலிருந்து நாராயணராக வேண்டும். தந்தை இந்த போதையை ஏற்றுகிறார். மற்ற யாரிடமும் இந்த ஞானத்தின் போதை கிடையாது. பதீத உலகம் மற்றும் பாவன உலகை பற்றி யாருக்கும் தெரியாது. பதீத உலகில் நிச்சயம் பதீத்தர்கள் இருப்பார்கள். அதனால்தான் பாவன தேவர்களை பூஜிக்கின்றார்கள். சத்தேக திரேதாவில் பாவன மகாராஜா மகாராணிகள் வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். ராவணனின் ராஜதானி துவாபர யுகத்தில் ஆரம்பமாகிறது. சிவ பாபா நமக்கு நல்ல கர்மத்தை கற்பிக்கின்றார். மேலும் பதவியின் காட்சியும் காட்டுகின்றார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இது உடனடி பலனின் காட்சி. கற்பிக்க எப்போது தந்தை தானே வருகிறாரோ அப்போது கற்பதற்கு எவ்வளவோ ஆர்வம் கொள்ள வேண்டும். கடவுளே வந்து கற்பிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கணுங்கிறார் பாபா. கர்ம பந்தனம் இருக்கிறது என்று சொன்னால் அது பலவீனம் என்று சொல்லப்படுகிறது. பாபா என்ன செய்யறது, பந்தனம் இப்படி இருக்கே, என்னுடைய கணக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது உங்களுடைய பலகீனங்கிறார் பாபா.
கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடவும் தந்த யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எனினும் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை உறுதியாக இருப்பவருக்கே கொடுக்க முடியும், காயாக இருப்பவருக்கு கொடுக்க முடியாது. சில பந்தனத்தில் இருக்கும் பெண்களும் முயற்சி செய்து ஞான யோக பலத்தால் கணவனை வசப்படுத்தி அவரை அழைத்து வருகிறார்கள். அடியும் அதையும் அதிகம் வாங்குகிறார்கள். பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது என்பது பழமொழி. அப்படி இங்கும் உறுதிமொழி கொடுக்க வைக்கப்படுகிறது. பின்னர் அதன்படி உறுதியாக இருக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும், அதாவது நடைமுறையில் கொண்டு வரணும். மாயா மிக பிரபலமாக இருக்கிறது, அதன் மீது வெற்றி பெற வேண்டும், முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். சொர்க்கத்தில் எந்த பதவி கிடைத்தாலும் சரி என இருக்கக்கூடாது, உயர்ந்த பதவி பெற முயற்சி செய்ய வேண்டும். நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. இன்று தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. உங்களுக்குள் மிக மிக இனிமையாக இருக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தந்தையோடு மிக இனிமையாக பேச வேண்டும். இரண்டாவது, நொடியில் மோகமற்றவராக மாற வேண்டும். பவித்திரமாக இருப்பதற்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும். தைரியம் கொள்ள வேண்டும். ஞான யோக பலத்தால் கணக்கு வழக்குகளை தீர்க்க வேண்டும். இன்றைய வரதானம், சேவை களத்தில் சுய சேவை மற்றும் அனைவரின் சேவையில் சமநிலை வைக்கும் மாயாவை வென்றவர் ஆகுக. சேவை களத்தில் சுய சேவை மற்றும் அனைவரின் சேவையில் சமநிலை வைக்கும் மாயாவை வென்றவர் ஆகுக. விளக்கம், அனைவருக்கும் சேவை செய்வதோடு கூடவே முதலில் சுய சேவை அவசியம். இந்த சமநிலை சதா தன்னிலும் சேவையிலும் முன்னேற்றத்தை பெற வைக்கும். எல்லா ஆத்மாக்களுக்கும் சேவை செய்யறதுக்கு முன்னால நம்மளுடைய மனநிலை உயர்வாக இருக்கணும், சுய சேவை நல்லா இருக்கணும், அப்பதான் நம்ம மற்றவங்களுக்கும் சேவை பண்ண முடியும். எனவே சேவை களத்தில் ஓடி ஓடி சேவை செய்யும் பொழுது இரண்டிலும் சமநிலை வையுங்கள். அப்பொழுது மாயாவை வென்றவர் ஆவீர்கள். சமநிலை வைத்தால் அதிசயம் நடக்கும். இல்லை என்றால் சேவையில் வெளிமுகத்தின் காரணத்தால் அதிசயத்திற்கு பதிலாக உங்களுடைய மற்றும் பிறருடைய சுபாவங்களில் மோதல் ஏற்படும். இல்லையா, சுய சேவை சரியில்லை, வெறும் சேவை மட்டும்தான் நம்ம பண்றோம் அப்படின்னா மற்றவர்களோட நம்மளுடைய சுபாவங்களோட மோதல் தான் ஏற்படுங்கிறார் பாபா. சேவையில் பம்பரமாக சுற்றி வரும் பொழுது மாயா உங்கள் புத்தியையும் பம்பரமாக சுற்றிவிடும். அதனால ரெண்டுலையுமே நம்ம பேலன்ஸா இருக்கணும். ஸ்லோகன், உங்கள் விசேஷங்களின் விதைக்கு சர்வசக்திகளின் நீர் பாய்ச்சி அவற்றை பலனளிக்க செய்யுங்கள். உங்கள் விசேஷங்களின் விதைக்கு, உங்ககிட்ட நிறைய விசேஷத்தன்மைகள் இருக்கு, அந்த விசேஷத்தன்மைக்கு சர்வசக்திகள் அப்படிங்கிற நீர் பாய்ச்சி அவற்றை பலனளிக்க செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.